அப்போ கண்ணா கவனிங்க, ஒரு விளையாட்டிற்கான நுழைவு கட்டணம் ₹150. ரைட்டா? அடுத்தது அந்த விளையாட்டில் ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. அப்போ ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. கண்ணு இது ஒன்னா டைரக்டா எழுதலாம், இல்ல மர வரைபடத்தை கொண்டும் எழுதலாம். எப்படி உனக்கு எழுத ஈஸியோ அது பிரகாரம் எழுதுங்க. இப்ப பாருங்க, இங்க ஹெச்சு டி ரைட்டா. அடுத்தது இன்னொரு கலர் எடுக்கிற இதுலேந்து சரியா, ஹெச்சு டி அதே மாதிரி இங்க ஹெச்சு டி. இப்ப இது ஒரு நாணயம், ஒரு நாணயம்னா ஹெச்சு டி, இரண்டு நாணயங்கள்னா ஹெச்சு ஹெச் ஹெச்சு டி டி ஹெச் டி டி. அடுத்தது 3 நாணயங்கள்ன்றாங்க. எத்தனை நாணயம்டாக்கனா 3 நாணயங்கள். அப்ப மறுபடி இதுல இருந்து எடுக்கணும் ரைட்டா, ஹெச்சு டி மறுபடி இதுல இருந்து 2 என்னது ஹெச்சு டி மறுபடி இதுல இருந்து 2 ஹெச்சு டி மறுபடி இதுல இருந்து 2 ஹெச்சு டி. இப்ப இத நம்ம எழுதலாம், இதை என்ன பண்ணிக்கலாம் எழுதலாம். நல்ல கவனிடாகனா எஸ் ஈக்குவல் டு கவனி ஹெச் 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 ரைட் அடிக்கணும் ஹெச் ஹெச் ஹெச். அதே மாதிரி ஹெச் ஹெச் டி ஹெச் ஹெச் ஹெச். அடுத்து என்னது ஹெச் ஹெச் டி. இந்த பிராக்கெட்டை வந்து சின்னதா போட்டுக்கோங்க, ஏன்னா தொடங்கும் போது முடியும் போதுன்றது தான் கணக்கு நமக்கு. அதனால அந்த பிராக்கெட் எப்படி போட்டுக்கணும், சின்னதா போட்டுக்கணும். ஹெச் 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 கவனிக்கணும் ஹெச் ஹெச் ஹெச். மறுபடி இதே ரூட்லயே இப்ப இது முடிஞ்சதா, இப்ப இதுல போயிட்டு மறுபடி இங்க ஒரு பிரான்ச் இருக்கா இல்லையா, அப்ப என்ன பண்ணும் ஹெச் ஹெச் டி. அடுத்த என்ன ஹெச் ஹெச் டி. அடுத்தது மறுபடி கவனிங்க, இப்ப இங்க இருந்து இங்க பாருங்க ஹெச் டி ஹெச் ரைட்டா ஹெச் டி ஹெச். இப்ப இப்படிதான் போயிருக்கு, மறுபடி இதுல இன்னொரு பிரான்ச் இருக்கா இல்லையா, இப்ப ஹெச் டி டி புரியுதா, ஹெச் டி டி ரைட்டா. அடுத்தது மறுபடி நல்லா கவனி, இப்ப இதுல 4 வந்துருச்சா மறுபடி அதே மாதிரி டி ஹெச் ஹெச் டி ஹெச் ஹெச். மறுபடி இதுல இன்னொரு பிரான்ச் இருக்கு இங்க இங்க விரிஞ்சிருக்குது ரைட்டா ரைட்லியா. அப்ப என்ன வரும் டி ஹெச் டி. மறுபடி இங்க இருந்து இன்னொரு பிரான்ச் வருது, வருதா வரலையா, அப்ப டி டி ஹெச் டி டி ஹெச். அடுத்து என்ன வரணும் டி டி டி. அந்த பிரான்ச் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகணும். இப்ப பாருங்க எல்லா பக்கமும் ரெட் வந்துருச்சா, ரெட் கலர்ல வந்துருச்சா வரலையா இருந்தது எல்லாமே. இப்ப நல்லா கவனிக்கணும், இப்படி எழுதிக்கலாம் எஸ் சார், இல்ல அப்படின்னாலும் நான் இன்னொரு முறை சொல்லி கொடுத்துருக்கேன் அது மாதிரி எழுதுறதுனால எழுதுங்க. நல்லா கவனிய எஸ் ஈக்குவல் டு நல்லா கவனி ஹெச் ஹெச் ஹெச். இது லேட் ப்ளூமஸ்க்காக 3 ஹெச் வருது அடிக்கண்ண, வருதா வரலையா. அடுத்து என்ன பண்ணிக்கோ 2 ஹெச் ரைட்டா. அப்ப இங்க கண்டிப்பா என்ன வரும் டி வரும். அடுத்து என்னது 1 ஹெச் 3 2 1. அப்ப இங்க என்ன வரும் டி டி ரைட்டா. அடுத்து அவன் என்ன பண்ணிக்கோ இந்த டி அந்த பார்டர்ல எழுதுற மாதிரி எழுதி. அடுத்தது என்ன பண்ணு டி 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 3 வந்துருச்சா, அப்ப அடுத்தது என்ன வரணும் 2 சரியா. அப்ப இங்க என்ன வரும் ஹெச். அடுத்தது 1 டி, அப்ப இங்க என்ன வரணும் ஹெச். அப்ப இங்க என்ன வரும் ஹெச் டி ஹெச் சரியா. இது வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்படி எழுதுறேன் நான் ரைட் அடிக்கண்ண, புரிஞ்சுதா புரியலையா ரைட்டா. அதனால இப்படி 3 2 1 எழுதிட்டு இந்த டி எங்க வந்துருது இங்க இங்க இந்த ஹெச் நடுவுல வந்துருது, அதே மாதிரி இந்த ஹெச் இங்க இது மாதிரி எழுதிக்கலாம். இல்ல மிஸ் நான் மர வரைபடம் மூலியமா எழுதிக்குவேனாலும் அது மாதிரி எழுதிக்கலாம் ரைட்டா. இப்ப என் ஆஃப் எஸ் இப்ப எஸ் அப்ப என் ஆஃப் எஸ் என்ன நமக்கு
எட்டு. என்னடா கண்ணா எட்டு. இப்ப நல்லா கவனிக்கணும். அவ்விளையாட்டில் ஒன்று அல்லது இரண்டு தலைகள் விழுந்தால், காயின் போட்டு பாக்குறாங்க, ஒன்று அல்லது இரண்டு தலைகள் விழுந்தால் அவள் செலுத்திய நுழைவு சீட்டு திரும்ப கிடைத்து விடும். காயின் போடுறாங்க ஒரு கேம் மாதிரி. அந்த கேம்ல எத்தனை காயின் டாஸ் பண்றாங்க? அவங்க மூணு காயின் டாஸ் பண்றாங்க. அல்ல, ஒன்று அல்லது இரண்டு தலைகள் விழுந்தால் அவளுக்கு என்ன ஆகும்? அந்த போட்ட 150 ரூபாய் திரும்பி கிடைச்சிரும். நுழைவு கட்டணம் திரும்ப கிடைத்து விடும். இங்க பாருங்க, பச்சை கலர்ல பாக்ஸ் போட்டிருக்கேனா. அடுத்தது, மூன்று தலைகள் கிடைத்தால் அவளது நுழைவு கட்டணம் 2 மடங்காக கிடைக்கும். மூணு தலையா விழுந்துருச்சுன்னா எவ்வளவு கிடைக்கும்? 2 மடங்கா கிடைக்கும், 300 ரூபாய் கிடைக்கும். 2 மடங்குன்னா என்னது? 2 ஆல பெருக்கணும், 2 மடங்கு. இல்லை என்றால், இந்த இல்லை என்றால்ன்ற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க சாய்ஸ் என்ன கொடுத்துறாங்க? ஒன்று அல்லது இரண்டு தலைகள் கிடைச்சிட்டா என்னாயிடும்? நுழைவு கட்டணம் திரும்ப கிடைச்சிடும். மூன்று தலைகள் கிடைச்சா என்னாயிடும்? நுழைவு கட்டணம் 2 மடங்கா கிடைக்கும். இல்லை என்றால்னா எது மிச்சம் விட்டு போயிருக்குதுன்னு பார்த்தா, இங்க ஆக்சுவலா சொல்லி மூணுமே புரியுதா? ஒன்று அல்லது இரண்டு தலைகள் விழுந்தால் தாங்க ஹெட். இல்லை என்றால்னா மூணுமே என்னவா இருக்கணும்னா பூவா இருக்கணும். மூணுமே என்னவா இருக்கணும்? இங்க பூவா இருக்கணும். இல்லை என்றால் அவளுக்கு எந்த கட்டணமும் திரும்பி கிடைக்காது. அப்ப மூணுமே டெய்லா விழுந்துச்சுன்னா அவளுக்கு என்ன கிடைக்காது? எந்த கட்டணமும் திரும்ப கிடைக்காது. இப்ப ஃபர்ஸ்ட் சாய்ஸ், 2 மடங்காக. இந்த வட்டம் போட்டிருக்கிறேன் நான், நீ பென்சில்ல வேணா இப்படி போட்டுக்கோனா, கலர்ல கொடுத்துருக்கேன், நீங்க எக்ஸாம்ல கலர் யூஸ் பண்ண. 2 மடங்காக ஏண்டா? இங்க 2 மடங்காகன்றதுக்கு என்ன கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க? 3 தலைகள் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 3 தலைகள் கிடைக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்ப நான் அதே மாதிரி உனக்கு புரியறதுக்காக அந்த கலரை எடுக்கிறேன். நான் 3 தலைகள் எது? இது ரைட்டா? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அப்ப ஏ என்பது ஃபர்ஸ்ட், ஏ என்பது 2 மடங்கு, 2 மடங்கு நுழைவு கட்டணம் செலுத்தும் நிகழ்ச்சி. செலுத்தும் இல்ல, 2 மடங்காக கிடைக்கும் நிகழ்ச்சி. புரியுதா? ஏ என்பது 2 மடங்கு நுழைவு கட்டணம், 2 மடங்காக கிடைக்கிறது. புரியுதா? ஏ என்பது 2 மடங்கு நுழைவு கட்டணம் கிடைக்கும் நிகழ்ச்சி, இல்லாட்டி 2 மடங்காக நுழைவு கட்டணம் கிடைக்கும் நிகழ்ச்சி எங்க? அப்ப அதுக்கு என்ன கிடைக்கணும்? அப்ப ஏ ஈக்குவல் டு என்ன கிடைக்கணும் நமக்கு? இந்த இடத்துல என்னவா வரணும்? ஹெச், ஹெச், ஹெச். அவங்க சொல்லிட்டாங்க 3 தலைகள் கிடைத்தால். அப்ப என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது நமக்கு? 1. அப்ப பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். அப்ப 1/8. புரியுது அடிக்கணும். இதுக்கு ஆன்சர் வந்துருச்சா? அடுத்தது நுழைவு கட்டணம் திரும்ப பெற. அடுத்தது என்னடா? நுழைவு கட்டணம் திரும்ப பெற பாக்ஸ் போட்டிருக்கு பத்தியா? 1 அல்லது 2 தலைகள் விழுந்தால், 1 அல்லது 2 தலைகள் விழுந்தால். அப்ப பாருங்க, 1 அல்லது முத என்னது? 1 அல்லது 2 தலைகள், 3 தலை சொல்லல. அப்ப முத 1 தலை எது இதுல வருது? வருதா? இதுல 1 தலை வருதா? இதுல 1 தலை வருதா? அடுத்த எது எடுத்துக்கலாம்? 2 தலை எடுத்துக்கலாமா? இங்க 2 தலை வருதா? இங்க 2 தலை வருதா? ரைட்டா? ரைட் இல்லையா? அப்ப நம்ம 2வது என்னன்னு சொல்லலாம். பி என்பது 2 நுழைவு கட்டணம் திரும்ப பெறுவதற்கான நிகழ்ச்சி, திரும்ப பெறுவதற்கான நிகழ்ச்சி எங்க? ரைட்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 அல்லது 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க.
அப்ப பி ஈக்குவல் டு எதன்றத எழுதுங்க ரைட்டா எதது ஹெச் ஹெச் டி 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 ஹெச் ஹெச் டி 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 ஹெச் ஹெச் டி ஹெச் டி ஹெச் டி ஹெச் மொத்தம் எத்தனை டாக்கண்ணா இருக்குது ஆறு இருக்குதா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்ப என் ஆஃப் பி ஈக்குவல் டு என்னது ஆறு அப்ப பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ் என் ஆஃப் பி எவ்வளவு ஆறு என் ஆஃப் எஸ் எவ்வளவு எட்டு எளிய வடிவம் கொண்டு வரணும் தானே மூணு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு அப்ப மூணு பை நாலு சரியா அடுத்தது கவனி இல்லை என்றால் அவளுக்கு எந்த கட்டணமும் திரும்ப கிடைக்காது நுழைவு கட்டணை இழப்பதற்கு அப்ப மூணாவது என்னது சி என்பது சி என்பது நுழைவு கட்டணத்தை இழப்பதற்கான நிகழ்ச்சி புரியுதா நுழைவு கட்டணம் இழப்பதற்கான இழப்பதற்கான நிகழ்ச்சி அப்ப அதுக்கு என்ன ஒரே சான்ஸ் ஏன்னா இல்லை என்றால் தாங்க அப்ப மிச்சத்தெல்லாம் விட்டுணும் எது டி 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 இதுதான் புரியுதா மூன்று பூக்கள் தலை பூ இல்லையா மூன்று இங்கிலீஷ்ல சொல்லணும்னா டெய்ல் அப்ப சி ஈக்குவல் டு என்னது டி 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 என் ஆஃப் சி ஈக்குவல் டு ஒன்னு அப்ப பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ் ஒன்னு பை எட்டு சரியாடா கண்ணா புரியுதா புரியலையா அதனால கலர் நான் யூஸ் பண்ணிருக்கேன் இதுல கிரீன் இதுல ரெட் இதுல ப்ரௌன்னு ஆனா நீங்க அப்படி யூஸ் பண்ண வேணாம் நீங்க அதுக்கு பதிலா இப்படி வேணா பாக்ஸ் போட்டுக்கறனா போட்டுக்கோ பென்சில்ல இதுல பாக்ஸ் ரவுண்ட் பண்ணிக்கோ இதுல அண்டர்லைன் மூன்று விதமான இது வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு புரிதலுக்கு ஈஸியா இருக்கும் இல்ல மிஸ் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே செஞ்சிருவேனா இதெல்லாம் செய்ய தேவையில்லை இல்லாட்டி இதை எழுதிக்கிட்டு ஏ என்பது இரண்டு மடங்கு நுழைவு கட்டணம் கிடைக்கும் நிகழ்ச்சி அப்படின்ட்டு அதனாலதான் அப்ப அது என்னது பிராக்கெட்ல என்னன்னு கொடுத்துருக்குறாங்கன்றது எழுதிக்கும் இதுல என்னது மூன்று தலைகள் அப்படின்னு எழுதிக்கலாம் ஒருவேளை இப்படி எல்லாம் அண்டர்லைன் பண்ண முடியல உனக்கு அப்படின்னா நீங்க என்ன எழுதிக்கினீங்க மூன்று தலைகள் பிராக்கெட்ல எழுதிக்கும் இதுல நுழைவு கட்டணம் திரும்ப பெறுவதற்கான நிகழ்ச்சி இங்க இரு மடங்குன்னு போது மூன்று தலைகள் இதுல என்னன்னு எழுதிக்கலாம் பிராக்கெட்ல ஒன்று அல்லது இரண்டு தலைகள் கிடைப்பது தலைகள் இதுல என்ன எழுதணும் பிராக்கெட்ல மூன்று பூக்கள் கிடைப்பது இப்படி பிராக்கெட்ல எழுதிக்க எழுதிட்டு நீ இந்த கணக்கை செஞ்சிரு ஒரே கலர் தான் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர்ல நீ இதெல்லாம் பண்ணவும் கூடாது ஆனால் நீ என்ன பண்ணிக்க இதை எழுதிட்டு எழுதிட்டு பிராக்கெட்ல இதை பென்சில் எழுதிட்டு நீ கரெக்டா செஞ்சுக்கோ அப்போ உனக்கு புரிஞ்சிரும் தானே ஏன்னா இங்க எடுத்து எழுதி தானே நீ செய்யற சரியாடா கண்ணா புரிஞ்சுதாடா கண்ணா மாதிரி மர வரைபடத்தை பயன்படுத்தி எழுத தெரியும்ன்ற குழந்தை நீ எப்படி எழுதிக்கோ இல்ல மிஸ் நான் இப்படி இல்ல உனக்கு இதை விட எளிமையா எழுத முடியனால நீ எழுது ஆக மொத்தத்துல கரெக்டா எழுதணும் எஸ்ஸும் என்ன பேசும் வேற ஒண்ணும் கிடையாது சரியா புரியுதா அதனால திரும்ப திரும்ப அதான் சொல்றேன் எதுக்கு எதுன்றத வச்சுக்கிட்டா கணக்கு வந்து பார்த்த உடனே பெருசா இருக்குதுன்னு எல்லாரும் நினைக்கிறீங்க கணக்கு பெரிய கணக்குன்னு இதை அட்டன் பண்றதும் இல்ல ஃபைவ் மார்க் ஆக்சுவலா பார்த்தா ரொம்ப ஈஸி மூணு டூ மார்க் இதுல இருக்குது அவ்வளவுதான் இல்ல இந்த விளையாட்டு நுழைவு கட்டணம் கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா என்ன இந்த இடத்துல மூன்று தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி ஒன்று அல்லது இரண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி இது என்னது மூன்று பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி இவ்வளவுதான் இதுல வந்து இந்த நுழைவு கட்டணம் இரண்டு மடங்கு நுழைவு கட்டணம் கிடைக்காது புரியுதுங்களா அது மாதிரி வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க நுழைவு கட்டணம் திரும்ப பெற அப்படின்ற இது வந்து வந்திருக்குது வேற ஒண்ணுமே கிடையாது சரியா